எல்லா டீடைல்ஸும் தெரியும், ஆனா சொன்னா ஸ்பாயிலர் ஆயிரும். பரவாயில்லையா, என்ன நடக்குது அந்த ஜொர்த்தால ஒரு பாட்டு கேட்டீங்கல்ல? ஒரு 7-8 டான்சர்ஸ் கிட்ட பேசணும், ஒரு 2000 பேர் ஆடி இருக்காங்கல்ல, அதுல ஒரு 7-8 பேர் டிஎம் பண்ணாங்க. ஓகேவா, நான் எதுமே டிவி பீட் போடல, நான் ஒரு நிமிஷம் இல்ல டேய் அவங்களும் ப்ரோ, அவர் என்ன ப்ரோ ரிஹர்சலே பாக்க மாட்டேங்கிறாரு, வர்றாரு பாக்குறாரு ஆடுறாரு போயிடுறாரு அப்படிங்கிறாங்க. அப்புறம் வந்து சிங்கிள் டேக் தான் ப்ரோ, எதுவுமே ஒரு டேக் மேல போறது இல்ல, எல்லாமே ஒரே அதுக்கப்புறம் வலைப்பயிற்சி சொன்னாங்க விஜய் பண்ணாரு, ஒரிஜினல் ட்ராக் எப்படி வருதுன்னு பாப்போம். மன்சூர் அலிகான் இருக்காரு, மன்சூர் அலிகானா? ஐயோ, அவர் ஆடி இருக்காரு, அவர் ஆடி இருக்காரு, அது மட்டும் ஸ்கிரீன் ரிப்பீட் பண்ணு, தியேட்டர்ல போயிட்டு கேப்பான் ஒரு பாட்டு ப்ரோட பேசிட்டு இருக்கேன், எனக்கு கிளிம்ஸ் வர விடுறா, அப்புறம் ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாத்துக்கலாம்டா, என்ன உசுர வாங்கிட்டு போஸ்டரே வரல ப்ரோ, இன்னும் படத்துல இருந்து ஒரு போஸ்டர் கூட வரல ப்ரோ. ஆமாமா, ஃபர்ஸ்ட் சிங்கிள் எப்படி வருவாங்க ப்ரோ? ஃபர்ஸ்ட் லுக் கிளிம்ஸ் வந்து 22 தானா? பத்ரே ஃபர்ஸ்ட் லுக் வரதுடா, கிளிம்ஸ் மட்டும் தான். ஏதோ 21 நைட்டே விட்டுறாங்கடா ஃபர்ஸ்ட் லுக், 22 நைட் அந்த மாதிரி தான். சரி, இல்ல இல்ல 68 ஏதும் வர வாய்ப்பு இருக்கா? அது வாய்ப்பு கம்மியா, ரொம்ப கம்மி தான் ப்ரோ. அன்னைக்கு வந்து அவங்க அந்த பொலிட்டிக்கலா நிறைய வந்து அன்னைக்கு 22 அன்னைக்கு வந்து பொலிட்டிக்கலா நிறைய பண்ணுவாங்க, என்ன சொல்றது, அந்த மக்களுக்கு அந்த மாதிரி எனக்கும் பிடிக்கும் வீரசிம்மா ரெட்டி, வந்து பிடிக்கும் அவரு வந்து அவரு வந்து விஜய்க்கு செட் ஆக மாட்டாரு. இல்ல இல்ல, வீரசிம்மா ரெட்டி
ப்ரோ ஒரு கமர்ஷியல்ல மாஸ் எலவேஷன்ஸ் குடுக்குறதே அவரால முடியும் தானே ப்ரோ கோபிசந்த் ப்ரோ அவள நமக்கு வேணாம் ப்ரோ நமக்கு அவ்வளோ எலவேஷன் தேவையில்லை நம்ம வெங்கட் பிரபு மாதிரி ஜாலியா பண்ணுறோம் லட்சுமி ப்ரோ ஒரு ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு என்னன்னா மோஸ்ட் ஆஃப் த ட்ராக்கர்ஸ் எல்லாருமே விஜய் ஃபானா தான் இருக்காங்கன்றது அது உண்மையா ப்ரோ போயிட்டானுங்க இங்க போர் அடிக்குது லக்ஷ்மி ப்ரோ என்னன்னா ரஜினி மேல எந்த வன்மும் இல்ல அவங்க ஃபேன்ஸ் சில பேர் இந்த சூப்பர் ஸ்டார் சொன்னோடனே ட்ரிகர் ஆனாங்க பாத்தீங்களா அவனுங்க பண்ண வேலை தான் ப்ரோ இல்ல எனக்கு வந்து இல்ல ரஜினி சில பேர் அந்த சைடு இருக்கிறவங்க சில பேர் பேசுறது எனக்கு ஏன் இப்படி பேசி இல்ல ப்ரோ இல்ல ரஜினி மேலயே ஒரு இல்ல ஒரு நிமிஷம் வரும் அஞ்சு வருஷம் ரஜினி மேல வன்மம் இருக்குது எல்லாருக்கும் இருக்குது இதெல்லாம் ஒத்துக்க வேண்டிய விஷயம் தான் தேவையில்லாத லூஸ் டாக் அதுக்கப்புறம் படம் ஃபிளாப் ஆகுறது நிறைய விஷயம் இருக்கு பாலிடிக்ஸ் இது ஒரு நார்மல் ஸ்பீச் சண்டைக்கெல்லாம் ரெண்டுதான் வரும் இன்னொரு கூட்டம் ஏப்ரல் மாசம் வருதுன்னு சொல்றாங்க எது நம்பர் ரெண்டு ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து அந்த ஷூட் போயிருந்தாரு சினிமாட்டோகிராஃபி ஓகே ப்ரோ சோ அங்க நான் சொன்ன அடுத்த வருஷம் தான் ஓகே ஓகே ப்ரோ இந்த வருஷம் நிறைய பிக் செலிபிரிட்டிஸோட படம் இருக்கு ஃபுல்லாவே ஆக்குபைடா இருக்குல்ல நம்ம சைடுல தமிழ் சைடு இல்ல தமிழ்ல இங்க லியோ ஜெயிலர் மட்டும் தான் வருதுன்னு நினைக்கிறேன் எல்லா படமும் அங்க பெரிய படம் எல்லாம் அடுத்த வருஷம் தான் போடும் அடிபட்டு ஷூட் தான் தள்ளி வச்சிட்டாங்க அடுத்த ஜூன் 17th தான் ஈவிபி ஸ்டார்ட் பண்றாங்க ஒரு ஹாஸ்பிடல்ல இருக்க உடம்பறாங்க சொல்றீங்க ரெடி பட்டு கூட ரெடி ஆயிட்டு வராரு ஒரு 12 நாள் இருக்காது இங்க சென்னையில கொஞ்சம் மதுரையில கொஞ்சம் சொல்லிருக்காங்க லட்சுமி ப்ரோ எல்லாரும் ஒரு கேள்வி கேக்குறாங்க ஆக்சுவலி லியோ கிளிம்ஸ் வருதுல்ல சோ அது அது எப்படி ப்ரோ அது 5 லாங்குவேஜ்ல வரலாம் இல்ல ஏதோ ஆடியோல வரலாம் அத பத்தி சுத்தமா ஐடியா இல்ல எதிர்பார்க்கலாம் ப்ரோ அதெல்லாம் தெரியும் இன்டோர் செட் இன்டோர் ஷூட் அதுல கொஞ்சம் அப்படியே பேக்ரவுண்ட் விஎஃப்எக்ஸ் பண்ணிருக்காங்க ப்ரோ பிகில்லி ஓபனிங் சாங் அப்படி தான் இருக்கும் க்ரௌட் நல்லா இருக்கும் அது பின்னாடி இருக்குறவங்க பாதி பேர் தெரிய மாட்டாங்கடா இதுல அப்படி இருக்கு அது செட் தான் அதுவும் செட் தான் நைட் செட்டப்னால நிறைய பேர் தெரிய மாட்டாங்க இது ஃபுல்லாவே இதுதான் செட்டுக்குள்ள நடக்கிற மாதிரி
ப்ரோ லிரிக்ஸ் வந்து இப்ப நல்லா கேட்சியா இருக்கா எப்படி ப்ரோ? இல்ல ஒரு வேர்ட் மட்டும் சொல்லுங்க, ஒரே ஒரு வேர்ட். இல்ல இல்ல ப்ரோ, ஒரு வேர்ட் வேணா. லிரிக்ஸ் கேட்சியா இருக்கா இல்ல நார்மல் பாட்டு வரும் எப்படி வரும் மாசாங் அது மாதிரி இருக்கு? நம்ம ஆளுகிட்ட லிரிக்ஸ் எல்லாம் டவுட். நானாவது நிமிஷம் தான் கேட்டேன் தலைவன், லிரிக்ஸ் எப்படி இருக்குன்னு. ஏன்டா லிரிக்ஸ் எல்லாம் எடுத்து விடுற? ஒரு லிரிக் வேணா சொல்லிட்டா வேணா மியூட் பண்ணிக்கங்க. வேணவே வேணா, வேணவே வேணா. சரி ப்ரோ, ப்ரோ நீங்க ஒரு நிமிஷம். இல்ல இல்ல ஒரு நிமிஷம், இல்ல இல்ல கலர் கம் டு மை ஆபீஸ். உங்களுக்கு அப்புறம் டிஎம் பண்ணுங்க யாராவது. லக்ஷ்மி ப்ரோ நான் டிஎம் பண்றேன் ப்ரோ, நான் டிஎம் இங்க ரிவீல் பண்ணல. அங்க கீழ 300 லெசன்ஸ் இது 280 லெசன்ஸ் இருக்கானுங்க. ஒரு நிமிஷம், நான் எல்லாரும் டிஎம் பண்ணுவாங்க. ஏய் இறா ஒரு நிமிஷம், ஏய் இறா நான் ரிக்வெஸ்ட் பண்றேன், யார்கிட்டயே சொல்லாதீங்க. இவனுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ட்வீட் போட்டு அன்றே கணிதா ட்வீட் போட்டு சீன் போடுவாங்க. லக்ஷ்மி சொல்லாதீங்க, இஃப் யூ வாண்ட் டிஎம் மீ. ஏய் ஒரு நிமிஷம், இது ட்வீட் போட்டு லக்ஷ்மி டிஎம் பண்ணிருக்கேன் பாரு. லக்ஷ்மி டிஎம் பண்ணிருக்கேன் பாரு. பத்ரி ப்ரோ சூப்பர். உங்களுக்கு ஏச்சி இத வெச்சு ஃபாலோவர்ஸ் ப்ரோ, ப்ரோ ஒரே நிமிஷம் ப்ரோ, இத வெச்சு ஃபாலோவர்ஸ் சேர்த்துவானீங்க. உங்களுக்கு வேர்ட் வேணுமா? நான் பண்ணுவேன் லக்ஷ்மி ப்ரோ. நான் அப்டேட் பண்ணுவானுங்க. இது யாருக்கு டிஎம் பண்ணாத ப்ரோ? இல்ல இல்ல சரி இற ஒரு நிமிஷம், எப்படியும் ஒரு வேர்ட் தான் இருக்கும், அதுவும் அந்த ஹேஷ்டேக்ல போட்டுருவாங்க நீ வரும்போது. அலெக்ஸ் ஏன் இவ்வளவு லக்ஷ்மி ப்ரோ? இதுல ஷாக் என்னன்னா நீங்க தான் ப்ரோ எனக்கு மெசேஜ் பண்ணிருக்கீங்க. நான் டிஎம் பார்த்தா நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆமா ஆமா, நான் ஃபர்ஸ்ட் ட்விட்டர் வந்த போஸ்ட்ல எல்லாருக்கிட்டயும் இது இந்த மாதிரி மெசேஜ் பண்ணி ஃபாலோ பண்ணேன். புரியுது ப்ரோ. அப்போ என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாது, என்ன எல்லாருக்கும் மெசேஜ் பண்றேன் நான். எனக்கே தெரியல, யாருக்கும் தெரியல, நடுவுல தெரியுமா லைக் எல்லாம் அதிகமா விழும். எனக்கு தெரிஞ்சு அலெக்ஸ் இந்த கிளிம்ஸ்ல வந்து ஆடியோ வராதுன்னு நினைக்கிறேன். ஒன்லி விஷுவல்ல செஞ்சு செய்ய ஆடியோ இருக்கும். கமல் வாய்ஸ் மட்டும் வாய்ஸ் ஓவர் வந்தா நல்லா இருக்கும். ப்ரோமோலயே ஆடியோ எல்லாம் இதெல்லாம் இல்ல, இந்த சாங் மட்டும் நல்லா இருக்கும். தெரிஞ்ச ஃப்ரெண்ட்னாலே தனியா கூட போய் நல்ல வார்த்தையா பேசலாம்ல, அதனால அவனை வச்சுன்னு இருக்கேன். ப்ரோ இந்த லிரிக்ஸ் டைமிங் அதெல்லாம் எதுவும் கேட்காதீங்க ப்ரோ, பாட்டு எப்படி இருக்குன்னு மட்டும் கேளுங்க அவ்வளவுதான். சரி இல்ல இல்ல இதெல்லாம் விடுங்க, ஜெயிலர் ஃபர்ஸ்ட் சிங்கிள் இப்ப இந்த மாசமா அது கேளுங்க ப்ரோ. லிரிக்ஸோட சொல்லுங்க ப்ரோ, ஜெயிலர் ஃபர்ஸ்ட் சிங்கிள். ரஜினி தமன்னா கூட ஐட்டம் சொன்னாரு. ஒரு நிமிஷம் வருதான்னு என்ன கேரக்டர் ப்ரோ பண்றாங்க உண்மையாவே? எல்லாருக்கும் தெரியும், ஒரு சிறு தங்கச்சி கேரக்டர் பண்றாங்கன்னு சொல்றாங்க. அது கேக்குறேன், புனிதா இவன ரிமூவ் பண்ண தப்பே இல்லடா. அசிமா கேட்டர் பண்ண புனிதா கிடையாது நினைக்கிறேன். எனக்கு சோர்ஸ் என்ன ப்ரோ, படம் நல்லா வந்திருக்கா? ஸ்டோரி லைன்ல எப்படி ப்ரோ ஜெயில வந்தது? தெரிஞ்சு வச்சு அடிக்கிறதுக்காக வந்து இருக்கா சொல்லாது ப்ரோ. இதுக்காக கேக்குறது தெரிஞ்சதுக்கு ஏன்டா நீ? என்ன 200 பேர் டிஎம் பண்ணிட்டாங்க. ஆனா கிளிம்ஸ்க்கு
ட்வீட்டா இருக்கும் அது மட்டும் சரி லைக் ப்ரோ போஸ்டர் வருமா ப்ரோ போஸ்டர் தான் வியூல மீனிங் யாரா நீ போஸ்டர் வராம எப்படிடா இருக்கு என்னடா கேட்னுகிறே ஃபர்ஸ்ட் இது தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்க அந்த சூட் இது மட்டும் தான் தெரியின் இருக்க அலெக்ஸ் கேல ஹரிஸ் ப்ரோ வந்திருக்கார் பார் அலெக்ஸ் அந்த இல்ல இன்னொரு சனியா இருப்பான் அவனுக்கு ஸ்பீர் ஓத்துறாது டே கலர் ஓட ரிக்வெஸ்ட் ஏதாவது ஓத்துறா போக்கிரி ஆடுங்கடா அங்கு விஜய் வந்து சரி விடு சொல்லு 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 ப்ரோ டேய் இரு ப்ரோ சொல்ல மச்சி ஷட்டை கிச்சிட்டு தியேட்டர் அலலாம்டா அழகு சுந்தரமாச்சே ஒரு கேங்க ஒரு வேலை பாத்துட்டான் கலர் என்ன தெரியுமா மகேஷ் பாபு ஃபேனா மாட்டான் மாத்தல நீ ஆயிட்ட ஏற்கனவே உள்ள இருக்கிற வெளியே வந்துச்சு உள்ள பார்த்தாலே தெரியுது நீ மகேஷ் பாபு ஃபேன் தான் எப்பவுமே அதுக்கப்புறம் பெருசா எதுவும் இல்ல நான் பரத் என்ன இது பேருக்கு பிடிக்கும்னுவாங்க அதுவே அவ்வளவா இல்ல எனக்கு பார்த்தா அது வந்து நிறைய படத்தோட mix மாதிரி இருக்கும் ஆனா அது அதுவும் பிளாக் பஸ்டர் மதரசு மதரசு ஓகே bro அது அதெல்லாம் எங்க தெலுங்கு படம் bro நல்லா எல்ல என்ன படம் தான் லீட் bro ஒண்ணு இல்ல ஒரு நிமிஷம் இல்ல இல்ல மகேஷ் பாபு யார் தெரியுமா வீட்ல சவுண்ட் வைப்பான் சண்டை காரா கேட்டா அதா வீடு பத்தினவரும் வீட்ல இருந்து சரியிலேற நீக்க வரும் அந்த சர்க்காரி வரி போட்டது ரெண்டும் சரியா போகல பழைய ராணா படம் அந்த லீடர் படம் ஒண்ணு இருக்கு தெரியுமா அதோட சைலியே ஒரு ரெண்டு மூணு படம் இருக்கு லீடர் சமையான படம் எனக்கு லீடர் ரொம்ப பிடிக்கும் காப்பி அடிய தப்பு இல்ல நல்லா தரலாம்ல அப்படின்னு அவங்களுக்கு விஷால் மதுரகாரனோட மோசமாகுது சத்தியமா நிறைய பேர் திட்டாங்க மணிரத்ன கண்ணி ஆயிரத்தில ஒரு திட்டம் PS2 என்னாச்சுன்னு கேட்டா நான் தெரியாது. அந்த படத்தை கம்பேர் பண்ணல. அந்த படத்தை நான் சொல்லுவேன்டா. அந்த படத்தை 10 வருஷம் வச்சு ஹிட் பண்ணாங்களா அது மாதிரி இதையும் ஹிட் பண்ணானங்கன்னு சொல்றேன்.
இன்னொரு விஷயம், இது ஏர்பாட்ஸ் ரிட்டர்ன் ஆச்சாம், புதுசு வந்துச்சு. யாரு ஏ வந்துச்சாடா? வந்துச்சு. அதுல காமெடி என்ன தெரியுமா, அது பேக்ல ஒரு பட்டன் இருக்குது, அந்த பட்டன் ஆன் பண்ணி நல்லா ஒர்க் ஆயிருக்கும், அது தெரியாம ரிட்டர்ன் வச்சு விட்டோம். அதை என்ன பண்ற, இல்ல அவன் புதுசு அனுப்பிவிட்டான். இது என்ஜாய் பண்ணு. சரி பேசி பேசி புதுசு ஒர்க் ஆகலாம் தான். புதுசு ஒர்க் ஆகல, புதுசும் ஒர்க் ஆகல, பேக்ல இருக்கிற பட்டன் ஆன் பண்ணா ஒர்க் ஆச்சு, பழசா அப்படி பண்ணிருந்தா ஒர்க் ஆயிருக்கும். சரி ப்ரோ ஒரு நிமிஷம் சார்ஜ் கம்மி ஆகுது, குட் நைட் எல்லாருக்கும், போய் தூங்க. ஓகே ஓகே பை பை பை. சரி பை. ஓகே குட் நைட் பை பை. கலரே சர்க்காரி மாட்டான். லக்ஷ்மி ப்ரோ, லக்ஷ்மி லக்ஷ்மி டிஎம் பண்ணுடா, டிஎம் டிஎம் பண்ணு. அம்மா டிஎம் பண்ணு. அண்ணா இல்ல இல்ல அண்ணா, பத்ரி எண்ட் போட்ட நம்பும் போது எண்ட் எல்லாம் பேசற பாத்தியா? யாருக்கும் டிஎம் எல்லாம் பண்ணாத ப்ரோ. கலர் கிடக்குறான், அவன் கிடக்குறான், டிஎம்